எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பின்தொடரும் நிழலின் குரல். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். ஒரு காரியம் சொன்னால் கேட்பீலா என்றாள் நாகம்மை கையில் டீயுடன். சொல்லு. டீயை மேஜை மீது வைத்தாள். இந்த இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. எது? இதுதான் இது. ராத்திரி பகலாக படிக்கதே இல்லை, இதுதான். நீ நினைக்கிற மாதிரி இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு கட்டுரை எழுதணும், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் இந்த பாடு? அதுக்கு சில காரியங்கள் அறிய வேண்டியிருக்கு. நாகம்மை பெருமூச்சு விட்டாள். சொன்னால் கோவிக்கப்படாது. சொல்லு. தயங்கிவிட்டு, நீங்கள் ரொம்ப மாறிட்டீய என்றாள். எப்படி? சங்கத்துக்கு போய் எம்பிட்டு நாளாவது? அருணாச்சலம் சற்று திடுக்கிட்டான். வேலை நிறைய இருக்குது. ஒரு சுவநீர் இறக்க போகிறோம், அதுக்கு பொறுப்பு இருக்குது. அது எப்படியும் போகட்டும். இப்போ நான் சொல்ல வரது அதில்லை. நாகம்மை தடுமாறி பிறகு துணிந்து, நாம் ஒரு டாக்டர்கிட்ட போகலாம் என்றாள். அருணாச்சலம் மார்பை பற்றிய பயத்துடன், என்னடி உளறிட்டு இருக்க என்றான். நீங்கள் தனியாக இருக்கும்போ என்னென்னமோ பேசுகிறீய, சும்மா இருக்கும்போ பார்த்தா உங்கள் வாய் மட்டும் பேசிட்டு இருக்கு. என்ன பேசுகிறேன்? வீதியில் தன் முகம் வலிப்பதை அடக்க அவன் பெரிதும் சிரமப்பட்டான். ஒன்றும் சத்தம் வரதில்லை. சில சமயம் வார்த்தைகள் கேட்கும். ஒரு தடவை எசக்கின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்து எனக்கு என்னமோ ரொம்ப பயமாட்டிருக்கு. அருணாச்சலம் உறக்க சிரித்தான். சிரிப்பு அவனை மறைத்தது. பயப்படாத, இப்போ கொஞ்சம் தீவிரமாட்டு யோசிக்குதேன், அதான். நாகம்மை கண்ணீர் நிரம்ப அவனை பார்த்தாள். பயப்படாதேன்னு சொன்னால் கேட்கணும். எம்பட்டு நாளில் கற்று எழுதுவீய? ஒரு வாரத்தில். சத்தியமா? சத்தியமா. போருமா? அதுக்கு பிறகு இது தொடப்படாது. இல்லை, தொடமாட்டேன். நாகம்மை சற்று ஆறுதல் பெற்றாள். அதாராக்கும் எசக்கி? அவளா? அவள் வேற பத்திர பிள்ளைய கட்டினவ, இப்போ ஆள் இல்லை. நாகம்மை போனதும் அருணாச்சலம் அச்சத்துடன் அந்த கைப்பிரதியை பார்த்தான். என்ன ஆயிற்றவனுக்கு? அவனும் நிழலுடன் பேச ஆரம்பித்து விட்டானா? ஒரு கணம் அந்த தாள்களை வீசி எறிந்து விட வேண்டும் என்று வெறி ஏற்பட்டது. அத்துடன் இந்த இம்சை முடிந்துவிடும். தூக்கத்திலும் ஊடுருவி ஒழிக்கும் வீரபத்ர பிள்ளையின் குரல் இல்லாமலாகிவிடும். அவன் பழைய அருணாச்சலமாக திரும்பிவிடுவான். ஆனால் அந்த வாழ்வு விரிச்சிட்டு கிடக்கும், அபத்தமாக நீண்டு நீண்டு போகும். இந்த கணங்களில் துடிக்கும் வழி இதை மிக மிக முக்கியமான அனுபவமாக ஆக்குகிறது. அவன் வாழ்வுக்கு பொருள் தருவதே இந்த வழிதான். இதை ஒருபோதும் அவன் இழக்க முடியாது. தாள்களை புரட்டினான். வீரபத்ர பிள்ளைக்கும் மனைவிக்கும் சமரசம் செய்து வைக்க நீலகண்ட பிள்ளை முயன்றபோது எழுதப்பட்ட நீண்ட கடிதம் அது. எவ்வளவோ முறை யோசித்த விஷயம், ஆதலால் எழுதும்போது குழப்பம் இல்லை. எனக்கும் அவளுக்கும் பொதுவான விஷயம் என்ன? எதை முன்வைத்து நாங்கள் இருவரும் உரையாடிக்கொள்ள முடியும்? திருமணமான இந்த 4 வருடங்களில் அப்படி எதையுமே கண்டு சொல்ல முடியவில்லை. இப்படி கூறியவுடனே என் தோழர்கள், அதாவது முன்னாள் தோழர்கள், அது எனது அகங்காரத்தையே காட்டுகிறது என்று கூற ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு ஆர்வமுள்ள துறைகளில் உள்ள அறிவை மட்டுமே அறிவு என்று நினைக்கிறேன் என்பார்கள். சாமானிய மக்களின் பால் புத்திஜீவிகளுக்குள்ள அலட்சியத்தின் வெளிப்பாடு அது என்பார்கள். அவர்கள் அப்படி கூறும்போது என்னாலும் நம்பாமல் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் அப்படி நானும் நினைத்தவன்தான். மக்களை நோக்கி இறங்கிச் செல்ல முடியாமைக்காக நான் வருந்திய நாட்கள் உண்டு. இப்போது அந்த வருத்தம் இல்லை. கல்வியறிவு இல்லாதவர்களில் ஆழ்ந்த ஆன்மீக வலிமை உடையவர்களை நான் கண்டதுண்டு. அவர்களிடம் பேசும் ஒவ்வொரு கணமும் மனதிற்கு இனிமை தருகிறது. அவர்கள் மீது ஏற்படும் மதிப்பும் பிரியமும் கணக்கில் அடங்குவதல்ல. அவர்களிடம் நான் எதை வேண்டுமானாலும் பேசலாம். அவர்கள் மனதின் வாசல்கள் எல்லாம் என் தொடுகைக்கு காத்திருப்பது போல திறந்து கொள்கின்றன. உதாரணமாக சக்கிலியன் நாமக்கண்ணு, ஒரு நாள் கூட விடாமல் அவனிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அவன் இருக்கும் இடம் காலியாக இருந்தால் என் பார்வை ஏமாற்றத்துடன் மீள்கிறது. துயரங்களிலும் சந்தோஷங்களிலும் அவனிடம் அதை பகிர வேண்டும் என்று படுகிறது. அவனிடம் நான் கூற முடியாத ஏதும் இல்லை. பேரிலக்கியங்கள் பற்றி கூட மதிய வெயிலில் சாக்குப்பை படுதாவின் அடியில் அமர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். என் மன எழுச்சியின் ஒவ்வொரு கணத்தையும் அவனால் பின்தொடர முடியும். டால்ஸ்டாய் அப்படிப்பட்ட எளிய விவசாயிகளை பற்றி எழுதியுள்ளார். ஆனால் பெரும் படிப்பாளிகளை பெயர் கூறுவது சங்கடம். தாங்க முடியாதபடி அலுப்பூட்டுபவர்களாக, மூடப்பட்ட வழிகளாக நான் பலமுறை உணர்ந்தது உண்டு. உதாரணமாக தோழர் KRS, பெயரை சொல்வதில் என்ன இருக்கிறது? பெரும் படிப்பாளியல்லவா? ஷேக்ஸ்பியரை பற்றியே 10 நாள் விடாமல் பேச முடியும் அவரால். என்ன பயன்?
முதல் இரண்டு வரிகளிலேயே அவரது மூளையின் இரும்புப்பட் சக்கரங்கள் கீறிச்சிட ஆரம்பித்து விடுகின்றன. பிறகு அப்பேச்சு ஒரு ஆபாசமான பேச்சு. யார் யார் தொழிலாளி பற்றி என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டபடியே போவார் மனிதர். இப்போது இப்படி கூறுகிறேன், மனிதர்கள் இரண்டு வகை. பிறவியிலேயே அப்படி இருக்கிறார்கள், ஆன்மீகமானவர்கள், லௌலீகமானவர்கள். உலகின் அனைத்து மத நூல்களையும் காவியங்களையும் படித்தாலும் லௌலீகவாதி அவற்றிலிருந்து ஆன்மீகமாக எதையும் பெறுவதில்லை. அவனுடைய பேச்சும் உணர்வுகளும் கனவுகளும் மட்டுமல்ல, அவன் உடலும் கூட லௌலீகமானது. ஆன்மீகவாதி எதையும் படிக்காதவனாக இருந்தால் கூட எளிய அன்றாட வாழ்வினோடாக ஆன்மீகமான தருணங்களை அடைந்தவனாக இருப்பான். எழுதப்படிக்க தெரியாத ஆன்மீக மனம் எளிதாக ஷேக்ஸ்பியருடனும் டால்ஸ்டாயுடனும் ஒட்டி நகர முடியும். இவ்விரு சாரரும் இந்த உலகில் இருவேறு பகுதிகளில் வசிக்கிறார்கள். அவர்களுக்கிடையே உரையாடலே சாத்தியமில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் மூடர்களாகவும் அலுப்பு தருபவர்களாகவும் எண்ணிக்கொள்கிறார்கள். நானும் நாமக்கண்ணுவும் ஒரு பக்கம் என்றால் KRS-ம் இசக்கியம்மையும் மறுபக்கம். அவர்களிடம் பேச என்னால் முடிவதில்லை. நான் மனிதாபிமானி இல்லை என்று நீங்கள் கூறக்கூடும். இவ்வரிகளை என் மனித வெறுப்புக்கான சால்ஜாப்புகளாக கருதவும் கூடும். மனிதர்கள் மீது பொதுவான பிரியம் கொள்ள நான் வெகு காலம் முயன்றதுண்டு. என்னை நானே தூண்டி தூண்டி மனநெகிழ்வை உருவாக்கி உச்சத்திற்கு கொண்டு போய் அடைந்த மன உச்சங்கள் இப்போது அபத்தமாகப்படுகின்றன. அதற்கு அற்புதமான வழிமுறைகளை நமது முற்போக்கு இலக்கியவாதிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு தொழிலாளியை அல்லது வேசியை அல்லது பிச்சைக்காரனை அல்லது குற்றவாளியை நாம் நம்முடன் அடையாளம் கண்டுகொள்ளும் கதாபாத்திரம். நாம் என்றால் மத்திய வர்க்கம், படித்த முற்போக்கு ஜென்மங்கள், ஐயமென்ன. தோற்றத்தையும் வர்க்கத்தையும் வைத்து மிக மிக தவறாக எண்ணியும் திடீரென அந்த அழுக்கு கதாபாத்திரத்தின் தோலை பிளந்து மாண்ட மேன்மையின் கிரணங்கள் பீரிடும். பிறகு கண்ணீர், நெகிழ்வு. அடடா, எல்லாம் கார்கி செய்த வினை. கார்கி நேர்மையானவன், அவனுடைய உணர்வுகள்தான் நேர்மையற்றவை. மனிதன் எத்தனை அற்புதமான சொல் என்றான். அந்த மன எழுச்சியை அடைய அவன் தனது கணக்கும் மனதை சுமந்து சுமந்து சிகரம் வரை கொண்டு வந்திருக்க வேண்டும். அது ஒரு சுயபோகம் போல. தன் முஷ்டியாலேயே எதிர்முனையை உருவாக்கி தன்னை தூண்டி தூண்டி இறுதியில் அந்த உச்சம், அந்த சொற்கள், அவற்றை கக்கியவுடனே சற்று நேரம் வெட்ட வெளியில் ததும்பிவிட்டு அவனுடைய மனம் சுருதியிழந்து ஐயங்கள் கொண்டு படிகளில் தடுமாறி கீழே வர ஆரம்பித்திருக்கும். பாவம் கார்கி! என் பார்வையில் கார்கி போல பரிதாபத்திற்குரிய ஜீவன் வேறு இல்லை. தன் உச்சகட்ட மனநிகழ்வுகளை ஆன்மீக வெளிப்பாடு என்றும் மெய்மையின் தரிசனம் என்றும் நம்பிய பேதையவன் வெளிநாட்டு விடுதியறையில் குரூரமாக விசும் கொடுத்து கொள்ளப்பட்டான். பாவம் கார்கி! எத்தனை பெரிய படைப்பாளி, ஆனால் பொய்யின் பிரகாசத்தில் ஆன்மசக்தியை வீணடித்து விட்டான். காவியகர்த்தனாக வேண்டியவன் வெறும் வீரக்கதை பாடனாக மறைந்தான். இசக்கியம்மையை பற்றி சொல்ல வந்தேன். நான் அவளை மனம் செய்து கொள்ள முடிவெடுத்தது மிகவும் தற்செயலாக. அவளை பெத்லகேம் தோட்டத்தில் முதலில் பார்த்தேன். பிறகு அவளுடைய தோட்டத்தில் ரப்பருக்கு ஆசிட் ஊற்றி உரைகுத்தும் வேலை அவளுக்கு. அத்தனை கடினமான வேலையை பெண்கள் செய்வது எனக்கு வியப்பாக இருந்தது. அன்று நான் உழைப்பின் உபாசகனாக இருந்தேன். சும்பினையின் கைகால்களும் அதற்கு காரணம். அவளை ஒரு மகத்தான குறியீடாக உருவகித்து கொண்டேன். பிறகு பலமுறை அவளிடம் பேசினேன். அவளுடைய கூச்சமின்மையும் முரட்டுத்தனமும் நேரடித்தன்மையும் எனக்கு கம்பீரமாகவும் அழுத்தமாகவும் கலங்கமின்மையாகவும் தோன்றியது. ஆஜானுபாகுவான கரிய உடல், துவாரபாலகி சிற்பம் போல. பிள்ளைமார் முகத்தில் அவளை மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. அதுதான் அவளை மணக்க நான் முடிவெடுத்ததற்கு காரணம் என்று ஒரு தோழர் ஆய்வு செய்து கூறினார் ஒரு முறை. அதுவும் உண்மைதான். மோகத்தின் தீவிரமான வழியை மெல்ல மெல்ல பெருக்கிக் கொண்டேன். அவளை பற்றி கற்பனை செய்து சுயபோகம் செய்தேன். அது எனக்கு பெரும் உற்சாகத்தை தந்தது. என்னை கவர்ந்த பல கட்சி தோழியர்களை இருளில் அந்தரங்கமாக கற்பனை செய்து கொண்டால் என் உடல் உணர்வு பெற்றெழுவதில்லை. அவர்கள் எனக்கு பெண்ணாகவே அர்த்தப்படவில்லை. இவள் என் காமத்தை தூண்டுகிறாள், ஆகவே என் உடலுக்கு இவள்தான் இணை. உடல் நேரடியானது, நேர்மையானது, திடமானது. உடலுக்கு முன்னுரிமை தந்தே இவ்விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும். இதெல்லாம் அப்போது நான் யோசித்தவை. தோழர், ஒன்று நான் கவனிக்கவில்லை. அவளை புணரும் இருளறை கற்பனைகளில் என் உடலையும் வலிமையான கரிய சிற்பமாக கற்பனை செய்து கொண்டிருந்தேன். அவளை மீண்டும் மீண்டும் பார்க்கப் போனேன்.
கரிய உடலில் வியர்வை வெளியே வேலை செய்து கொண்டிருப்பாள். அவளிடம் மிருக உடல்களுக்கான உப்பு வாசனை வீசும். அவளுடைய வாயில் இனிய மாமிச வாசனை உண்டு. அவள் சிரிப்பு ஒரு மிருகத்தின் உற்சாகக் குரல் போல அத்தனை தூயது. அவள் மீது ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கு எழுவது தீவிரமான காமம் தவிர வேறு அல்ல என உணர்ந்தேன். ஆனால் காமம்தான் இயல்பானது. புத்தகங்களின் ஊடாக உருவாக்கப்பட்ட பிற உணர்வுகள் எல்லாம் பொய்யானவை என்று எண்ணிக்கொள்வேன். புத்தகங்களை நிராகரிக்க விரும்பினேனா? இல்லை, ஆனால் நான் வெறும் புத்தகப்புழு அல்ல என்று எண்ணிக்கொள்ள விரும்பினேன். எசக்கி எம்மைக்கு என்னையும் பிடித்திருந்தது. அப்போது நான் அவள் மீது கொண்ட பிரேமை அவளுடைய வட்டாரங்களில் அவளுக்கு மிகுந்த மரியாதையை பெற்றுத்தந்ததுதான் அதற்கு காரணம். அவளுடைய சிரிப்பு என்னை மெல்ல ஆட்கொண்டது. உடல் முழுக்க சதை ததும்பி அலையடிக்கும் சிரிப்பு. கண்களை இடுக்கி தலையை பின்னால் சிரித்து குரல் வளை அசைய சிரிப்பாள். சிரிப்பு வந்தால் கடைசி துளி வரை அதை வெளியே கொட்டுவதே பிறகு செய்ய வேண்டியது. பிள்ளைமார் வீட்டு பெண்கள் பாதிச்சிரிப்பை நெஞ்சிலே நிரப்பி நிறுத்தி விடுவார்கள். மீதியை கைகளால் பொத்தி தலைகுனிந்து நின்று மறைத்து விடுவார்கள். நாஞ்சில் நாட்டு பிள்ளைமார்களுக்கு பட்கள் சற்று எத்தினாற்போல இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கலாம். மாறாக இந்த சிரிப்பு ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளமாகப்பட்டது. அங்கு எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் உண்டு. அங்கு அடக்கப்பட வேண்டியவை என எதுவுமே இல்லை. கேகேஎம் முதலிலேயே எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஒருமுறை என் நோக்கம் என்ன என்று கேட்டார். அப்படி அவர் என்னை கேட்டது என்னை சீண்டுவிட்டது. அவருக்கு பல உறவுகள் உண்டு. பிரச்சனையில்லாத தற்காலிக உல்லாசங்கள் மட்டும்தான் அவை. கேகேஎம் என்னை மக்களுடன் தொடர்பற்ற புத்திஜீவி என்று சித்தரிக்க எப்போதும் முயன்றபடி இருப்பார். நான் செய்யும் ஒவ்வொன்றையும் லௌலீகமாக அபத்தமானதாக மிக சூட்சமமாக மாற்றிக்காட்டிவிட அவரால் முடியும். நான் எதையாவது செய்தால் அவர் புன்னகை புரிந்தாலே போதும், அது அபத்தமாகிவிடும். அப்படி நானே கூட நம்பிவிடுவேன். என் கைநூலை வாங்கி தலைப்பை படித்துவிட்டு கிளாஸ்லெஸ் சொசைட்டி, பள்ளிக்கூடம் இல்லாத ஊரப்பத்தின் கதையோ, அவர் வேண்டுமென்றே மடத்தனமாக ஏதோ கூற அந்த நூலும் அதை படிக்கும் நானும் பொருந்தாத அசடுகளாக நிற்போம். கேகேஎம் கேட்டபோது அவரை மூடனாக்க ஒரு வழி தெரிந்தது. அவளை முறைப்படி மனம் செய்ய விரும்புவதாகச் சொன்னேன். கேகேஎம் நான் நினைத்தது போல அயர்ந்து விடவில்லை. பிறகு அவரே திருமண விஷயத்தை எடுத்தார். அண்ணாவின் இடத்தை அவரே எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் இரவு அண்ணா மனநிலையில் நிறைய உபய உபதேசம் செய்தார். அவளிடம் நான் உறவு கொண்டிருந்தால் அதன் பொருட்டு அவளை மனம் செய்ய வேண்டியதில்லை என்றார். அது அவர்கள் உலகில் சகஜம். அவள் கன்னியாக இருக்கக்கூட வாய்ப்பில்லை தெரியுமா என்றார். நான் நிலப்பிரபுத்துவ மதிப்பீடுகளை சுமக்கும் கழுதையல்ல என்றேன். வாயடைத்து போய்விட்டார். திருமணம் நடந்தது. இசக்கியின் வீட்டாருக்கு போதிய சம்மதம் இல்லை. சாதியின் விதிமுறைகளை மீற அவர்கள் விரும்பவில்லை. புது திருமண நாட்களில் நான் என் கற்பனை மூலம் உருவாக்கி கொண்ட பெண்ணையே மீண்டும் மீண்டும் புணர்ந்து கொண்டிருந்தேன். அவளுடைய வியர்வையின் வீச்சம் என் உள்ளுறுப்புகளை கொப்பளித்து புரள வைக்கும் அந்தரங்கமான நறுமணமாக இருந்தது. அவளுடைய காய்த கரங்களை வருடும் போது என் குதத்திலிருந்து ஒரு குளிர்ந்த கூச்சம் படர்ந்து மேலேறும். அவளை நான் புணர்ந்ததை சிட்டுக்குருவி காமம் என்று கூற வேண்டும். பகலெல்லாம் வேறு வேலை இல்லை. அவளை சுற்றி பறப்பது, மொய்ப்பது, எழுவது. அவளுக்கு என் காமம் போதவில்லை என்பதையும் அதிருப்தியையும் கசப்பையும் மறைத்து கொண்டு காத்திருக்கிறாள் என்பதையும் கூட அறியாதபடி காமம் என் கண்களை மறைத்திருந்தது. முதல் மாதத்திற்கு பிறகு என் மோகத்திரையில் இடைவெளிகள் விழத் தொடங்கின. நான் சைவப்பிள்ளையாக மாற ஆரம்பித்தேன். அவள் தெருவில் வைத்து உறக்க கத்தி பேசுவாள், கூவுவாள். அவளிடம் யார் கொஞ்சினாலும் திருப்பிக் கொஞ்சுவாள். நகைச்சுவை என்பது அவளை பொறுத்தவரை ஆபாசமான இரட்டையர்த்த பிரயோகம்தான். நெத்திலி கருவாட்டை பச்சையாக மெல்லுவாள். அவளுடைய மண் வீடும் பரட்டைத்தலை குடிகாரத் தந்தையும் ஆடும் மாடும் நாய்களும் சேர்ந்து வாழும் வாழ்வும் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாதவையாக இருந்தன. அதையெல்லாம் விட அவளுடைய அம்மா விஷம் பரவிய சொற்களால் அவள் என்னை எப்போதும் சொடுக்கியபடி இருந்தாள். சம்பாத்தியமில்லாத ஊனமுற்ற கண்ணாடியை அவளால் ஒரு ஊன்றுகோலாக பார்க்க முடிந்தது. உடல் ஆரோக்கியமில்லாத ஒரு மாப்பிள்ளையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்கராஜ் எத்தனை தடவை வந்து தங்கிவிட்டு போனான் உன்னுடன்? நல்ல தடியுள்ள ஆண் பிள்ளை, அவனை வேணான்னு சொல்லிட்டு இந்த சப்பானியை கட்டிக்கின்றாயே. கிழவியின் நிரந்தரமான பாடல் இது. தங்கராஜ் அவள் முதல் காதலன். அதை ஐயன் பிள்ளை சொல்லியிருந்தார். அவன் மறுக்கவும் இல்லை. அவள் திருமண நாளில்தான் தங்கராஜை நான் முதலில் பார்த்தேன். மார்த்தாண்டம் கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் படத்திற்கு கீழே செம்மலர் மாலை மாற்றி நடந்த திருமணம். சிவப்பு நிறப்புடவையில் இசக்கி என்று இசக்கியம்மன் போலதான் இருந்தாள். பெரும்பாலான தோழர்கள் என்று அசௌகரியமான மன உணர்வுடனும்
அதை வெல்ல மிகையான உற்சாக நடிப்புடனும் இருந்தார்கள் என்று பட்டது. தங்கராஜ் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருந்தான். அன்று ஒரே புழுக்கம், எல்லோரும் உயர்த்து வளைந்து கொண்டு தடுமாறிக்கொண்டிருந்தோம். இப்போது நினைத்தால் எல்லாம் சிரிப்பாக இருக்கிறது. சிரிப்பை சற்று நீட்டி எங்கள் காம உறவை பற்றி சொல்கிறேன். முதல் நாள் அவள் கற்சிலை போன்ற முழு உடலை பார்த்ததுமே பரவசமடைந்து என்னை நழுவ விட்டு விட்டேன். பிறகு தொடர்ந்து இதுதான் கதி. அவள் உடலின் மீதான தீவிரமான மன உணர்தலே என் கற்பனையை வெகுவாக தூண்டி என்னை வெகு தூரத்திற்கு இட்டுச் சென்றுவிடும். நான் மலையுச்சி வெறுமையில் நின்று பொங்கும்போது அவள் வெகு காலத்தில் சிரமப்பட்டு படியேறிக் கொண்டிருப்பாள். மூச்சிறைக்க நான் திரும்பி வரும்போது அவள் நிராசையுடனும் கோபத்துடனும் ஏளனத்துடனும் எதிர்கொள்வாள். படிப்படியாக அந்த நிந்தனை அவளில் நிரந்தரமாக குடியேறியது. உறவுக்கு பிறகு சில நுட்பமான மூர்க்கங்கள் மூலம் என்னை அவள் புழு போல உணரச் செய்வாள். இறங்கு என்று கனத்த குரலில் கூறிவிட்டு புரண்டு விடுவாள். மலையேறி இறங்கின மாதிரிதான் என்று தனக்குள் முனகிக்கொள்வாள். கூந்தலை சுழற்றி முடிவது, உடைகளை அணிவது போன்ற சிறு செயல்களில் கூட அவளால் கடும் ஏளனத்தை வெளிப்படுத்த முடியும். பிறகுள்ள நாட்களில் அந்த அவமானத்தின் அச்சமே என் பெருஞ்சுமையாக ஆகியது. அந்த வலுவழுப்பான கண்ணாடி பொருளை கவனமாக, மிக கவனமாக பதறி பதறி எடுத்து முன் செல்வேன். அது எதிர்பாராத கணத்தில் கை நழுவி விழுந்து உடைந்து சிதறி வெளியும். குற்ற உணர்வுடன் அவமானத்துடன் கண்ணீர் மேல்க மீள்வேன். அச்சமும் கவனமும் ஏற ஏற என் பிடி அதன் மீது மேலும் வலுக்க ஆரம்பித்தது. பிறக வெறுப்பை நானும் பிரதிபலிக்க ஆரம்பித்தேன். அவள் மீது துவேசத்தை அடிவயிற்றிலிருந்து காரி காரி எடுப்பேன். வாயிலும் தொண்டையிலும் கசக்கசக்க வைத்திருப்பேன். ஆனால் அவளுடைய உறுதியான திரண்ட கரிய மார்பகங்கள், திடமான தோள்கள், உருண்ட கனத்த தொடைகள், அவள் எனும் கற்சிலை என்னை அவளிடமே மீண்டும் இழக்கும். என் வெறுப்பு ஒரு பாவனை மட்டுமே என்று நானே என்னை சமாதானம் செய்து கொள்வேன். என் மீது அவளுக்கு இருக்கும் வெறுப்புக்கு பின்னால் அன்பில் கனிந்த மனம் ஒன்று உள்ளது என்றும் கற்பனை செய்து கொள்வேன். மீண்டும் அவளை முகர்ந்து வாளாட்டி உதைபட்டு தெரித்து எழுந்து மீண்டும் வாளாட்டி அனுமதி பெற்று இம்சை மிக்க ஓர் ஊசலாட்டம் அது. இழிவும் இழிவு மட்டுமே தரும் இன்பமும் கலந்த ஊசலாட்டம். நான் உறவு கொள்ளும் போது கூட அவள் எதையாவது மென்றபடி இருப்பாள். ஒரு முறை பகலில் நான் அவள் மீது அச்செயலில் இருக்கையில் தன் அம்மாவிடம் பசுவை அவிழ்த்து விடும்படி கூவிச் சொன்னாள். என் உடம்பு சொடுக்கிக் கொண்டதில் அப்படியே சரிந்துவிட்டேன். எதையும் கோர்வையாக எழுத முடியவில்லை. எனக்கு படங்கள் படங்களாகவே ஞாபகம் வருகின்றன. அருவறுப்பு தரும் விஷயங்கள் என இவற்றை ஒதுக்கிவிடாதீர்கள். இவைதாம் வாழ்க்கை. உன்னதங்கள் எல்லாம் இந்த படுக்கையிலிருந்துதான் வேர்விட்டு முளைக்கின்றன. மெல்ல அவள் உடல் கூட எனக்கு பழகிவிட்டது. சாணி அள்ளும் போது அல்லது சேருமிதிக்கும் போது அழுக்கடைந்து துள்ளும் ஒரு பெண்முலை வெறும் சதை துண்டுதான். அதே பெண் குளிக்கும் போது பார்த்தால் நம் காமம் எழுந்துவிடக்கூடும். இசக்கியை பெரும்பாலும் எதிர்மறையான சூழல்களிலேயே நான் நிர்வாணமாக பார்க்க நேர்ந்தது. ஒரு முறை பசுவிற்கு புல் பறித்த பிறகு கைகளால் முலைகள் மீதிருந்த அழுக்கை உருட்டி கொண்டிருந்தாள். காமம் அடங்கிய பிறகு வெறுப்பு மட்டுமே எஞ்சியது. அவளையும் அவள் வீட்டையும் சூழலையும் வெறுத்தேன். அதைவிட அவளும் என்னை வெறுத்தாள். என்னுடைய முக்கியத்துவம் வெறும் பாவனையே என்றும், புத்தகம் இக அழகில் உலகில் மதிப்பில்லாத அசட்டுப்பொருள் மட்டுமே என்றும் அவள் அறிந்தாள் போலும். என் பலவீனமான உடம்பு அவளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. அதன் பொருள் காமம் மட்டுமல்ல, அதன் ஆழம் நம் ஆண் புத்தியினால் ஒருபோதும் சரிவர உணர முடியாத ஒன்று. ஒரு முறை அவள் எதிர்வீட்டு பெண்ணின் சுட்டிப்பெயல் பற்றி பேசுகையில், வெள்ளை பெத்த ஆம்பளைக்கு பெறணும் என்றாள். அது மிக ஆதியான ஓர் உயிரியல் தவிப்பு. அவளுக்கு பிற ஆண்கள் மீது கவனம் ஏற்பட ஆரம்பித்தது. அதை எப்படி நான் உணர்ந்தறிந்தேன் என்று கூறுவது சிரமம். முன்பே அவள் ஆண்களுடன் கட்டுகளின்றி பழகுபவள்தான். ஆனால் இப்போது பேச்சு தலைவதை, உடல் குலைவதை, கைகள் வினோதமான முறையில் அவள் உடலின் பல இடங்களில் தொட்டு மீள்வதை அவள் பிற ஆண்களுடன் பேசும்போது கண்டேன். அவள் உடலில் அப்போது மிக மென்மையான ஒரு தழுக்கு குடியேறும். கழுத்துச் சொடுக்கலில், நடையின் துள்ளலில் அது வெளிப்படும். சில சமயம் தனிமையில் ஆழ்ந்த மௌனம் அவளிடம் கூடும். என்னிடம் பழக்கம் ஏற்பட்ட நாட்களில் அவளில் இருந்த உற்சாகம் அல்ல இது. இதில் ஏக்கம் இருந்தது. ஆம், ஏக்கம்தான். அது ஒரு பக்கம் என்னை உருக வைத்தது. பொலிகாலை போன்ற ஆண்மகனாக ஆகும் வரம் பெற்று அவளுடைய தனிமையின் ஏக்கத்தின் தருணங்களில் அவளிடம் மீள்வது பற்றி கனவு கண்டேன். அக்கனவு முதிர்ந்து விழித்து அவள் மீது வெறுப்பும் மறுவறுப்பும் கொண்டேன். அவ்வெறுப்பு குறித்த குற்ற உணர்வு முதிர்ந்து மீண்டும் பகற்கனவு நோக்கி நகர்ந்தேன். பிறகு இருவரும் தனித்தனியாக பகற்கனவுகளின் உலகை படைத்து கொண்டோம். என் கற்பனையில் அச்சமும் மடமும் மடக்கமும் கொண்ட கைகடக்கமான சிறு பெண்ணை உருவகித்து கொண்டேன். அதில் அவள் மிக தனிந்த வேட்கை கொண்டவளாகவும் நான் முடிவற்ற தீவிரம் கொண்டவனாகவும் இருந்தோம். என் தனிமையில் பகற்கனவின் சுருதிகளை
அந்தரங்கமாக மீட்டியபடி உளவினேன். இசக்கையும் அப்படி அவளுடைய பகற்கனவின் உலகில் வாழ்கிறாள் என்பதை என் மனநிலையை வைத்தே ஊகித்தறிந்தேன். நம்ப மாட்டீர்கள், இந்த பகற்கனவுகளினோடாக முதல் முறையாக ஓரளவு உடல் ரீதியான நெருக்கத்தையும் அடைந்தோம். அவள் உடலில் என் பெண்ணை நானும், என் உடலில் அவள் ஆணை அவளும் வரைந்து கொண்டு மௌனமாக புணர்ந்தோம். புணர்ச்சியின் சில தருணங்களில் அந்த படங்கள் அழிய உடல்கள் பரஸ்பரம் அறியும் கணங்களும் வாய்த்தன. ஆனால் விலகிய மறுகணம் ஏமாற்றமும் வெறுமையும் தான் வந்து மூடிக்கொண்டன. ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றுவதாக மனச்சித்திரம் ஏற்பட்டது. நீ இப்போது அனுபவித்தது என்ன இல்லை என்பதை நான் அறிவேன் என்று அவளிடம் கூற வேண்டுமென ஒவ்வொரு முறையும் எண்ணுவேன். ஆனால் என் பகற்கனவுகளையே கிழிப்பது போல ஆகிவிடும் அது என்பதால் பதில் கூற முடியவில்லை. விலகிய பெண் இருளில் கண்விழித்து படுத்து அந்த பகற்கனவின் துண்டுகளை பிடித்தெழுத்து இணைத்து ஓவியமாக்க முயன்றபடி இரவினூடாக துளாவிச் செல்கையில் ஒரு கணத்தில் உள்ளிருந்து பீரிட்டெழுந்து அவள் மீதும் சக மனிதர் அனைவர் மீதும் கடும் துவேஷம் இருக்கிறதே, அது ஆதிசேடனின் விசத்திற்கு நிகர். மூ உலகங்களையும் எரிக்கும் தளலது. மிதமிஞ்சிய சுயபோகம் என்று என் வாழ்வின் பெரும்பகுதியை அடைத்து கொள்ளும் ஒன்றாக உள்ளது. இதை விரிவாக எழுத வேண்டும். உங்களை ஓர் எதிர்முனையாக அல்ல, எனது மறுபகுதியாகவே பார்க்கிறேன். எல்லோரையும் போல எனக்கு இளமையில் சுயபோக பழக்கம் இருந்தது. சில சமயம் அது என் தனிமையை முழுக்கடைத்து கொள்ளும். வேறு உத்வேகங்கள் என்னை அடித்துச் செல்லும் போது அதை மறந்துவிடுவேன். திருமணமாகி பல நாட்கள் கழித்து ஒருமுறை இசைக்கு தூங்கிய பிறகு அவளை ஒட்டிப்படுத்தபடி அவளை முகர்ந்தபடி சுயமைதுனம் செய்தேன். அது மிக அற்புதமான ஓர் அனுபவமாக இருந்தது. என் கற்பனையால் வரைத்தெடுக்கப்பட்ட அவள் நிஜ உடலின் மனத்தால் உயிரூட்டப்பட்ட அந்த இசைக்கு எம்மையை உணர்ந்தபோதுதான் முழு ஆண்மகனாக என்னை உணர்ந்தேன். பிறகதொரு பழக்கமாயிற்று. அவள் உடைகள் போதுமென ஆயிற்று. அவளுடனான என் உறவுகள் எல்லாமே பிற்போடு சுயபோகங்களாயின. அவளை விட்டு விலகி கட்சி அலுவலகங்களில் இரவு தங்க ஆரம்பித்த பிறகு அப்பழக்கம் பெருகி என்னை பித்தாக்கிவிட்டது. ஒன்று சொல்கிறேன் தோழர், கற்பனை நிரம்பியவர்கள் தங்கள் ஆகச்சிறந்த காமத்தின் தருணங்களை சுயபோகத்தின் போதுதான் அடைகிறார்கள். எழுதும் கரத்தால் சுயமைதுனம் செய்யும் போதுதான் எழுத்தாளன் பூரண இன்பம் அடைகிறான். என் இளம்பருவம் முதலே மிகவும் தாபத்துடன் பெண்ணுடல்களை பொறுக்கி என் ரகசிய சுரங்கத்தில் நிரப்ப ஆரம்பித்திருந்தேன். பெண்ணுடல்களின் முடிவற்ற பிம்ப பிரவாகமாக ஆயிற்று என் மனம். பெண்கள் சதைகள், அந்தரங்க மயிர்கள், கசிவுகள், மனங்கள், கசங்கும் ஒளிகள், பெண்கள் ஆபாசம் என்று இதன் ஓரத்தில் பென்சிலால் குறிக்கப் போகிறீர்கள். தோழர், காமம் என்பது பணிவுள்ள வீட்டு மிருகமல்ல, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஊர்தியது. அதில் வேகமூட்டி உண்டு, ஆனால் நிறுத்தக்கருவி இல்லை. எரிபொருள் தீர்ந்து அது நிற்க வேண்டும். காமம் மனிதனை எங்கெங்கே இட்டுச் செல்கிறது அதை அஞ்சி எம்பி பாய்ந்து அதிர்ஷ்டவசமாக மெய்ஞானத்தின் கிளையை பற்றி கொண்டவர்கள் உண்டு. அருணகிரிநாதரைப் போல அதை அஞ்சி முடிவற்ற சுழற்பாதையில் ஓடி ஓடி அதன் எதிரே வந்து நின்று மூச்சிரைத்தவர்கள் உண்டு. தால்ஸ்தோயைப் போல தூங்கும் அதன் காதை பிடித்தெழுத்து சீண்டி விளையாடி அதன் உதிரப்பசிக்கு உடலை தந்து மகிழ்ந்தவர்கள் உண்டு. மாப்பாசானைப் போல முடிவற்ற மாதிரிகள். காமம் என்பது தூளத்தில் ஒரு சிறு சதைநீச்சி, அதில் திரளும் உதிர அழுத்தம், அது கொப்பளிக்கும் போது எண்ணத்தில் ஏற்படும் இடைவெளியின் ஒரு கணம், அதல்ல காமம். அது அவ்வுறுப்பல்ல. அவ்வுறுப்பினம் சித்தத்தை கலக்கி கொப்பளிக்க வைக்கும் பிம்பங்களின் குமரல் அல்லவா காமம். முஷ்டி மைதுனத்தின் போது எண்ணிக்கொண்டேன் ஒருமுறை, இந்த காற்றடிப்பான் மூலம் என் உடலுக்குள் நான் செலுத்தி கொள்ளும் காற்று எது? இதுவரை கோடான கோடி ஆண்கள் கனவு கண்டு காற்றில் உதிர்த்து விட்டு போன பிம்பங்களா? ஆனால் வெடிக்கும் ஒரு தருணத்தில் அப்பிம்பங்கள் எங்கு போகின்றன? அப்போது காலம் விடும் சிறு விரிசலினூடாக விரியும் வெட்டவெளி சிறு பிம்ப நிழல் கூட இல்லாத வெண்ணிற வெற்றிடப்பரப்பாக இருக்கிறது. இயேசனும் உமையும் மிருகங்களாக, பறவைகளாக, புழுக்களாக மாறி புணர்ந்து மகிழ்ந்த கதையை எப்படி எழுதியிருக்கிறான் குமார சம்பவத்தில் காளிதாசன்? தோழரே, அவர்கள் இன்னும் புணர்ந்து முடிக்கவில்லை. நாம் அனைவரும் உண்மையில் அந்த ஈசனும் உமையுமாக இருக்கிறோம். திருப்தியற்ற ஈசன் லிங்கரூபமாக எழுந்தருளியிருக்கிறான். அவனது துடிக்கும் காமமுனைக்கு மேலே பிம்பப்பெருவெளி என இப்பிரபஞ்சம். இசக்கியின் மாறுதல்களை நான் கவனிக்காமல் இல்லை. அவளுடைய சிரிப்பும் உற்சாகமும் மீண்டன. அவள் என்னை தன் சித்தத்திலிருந்து முற்றிலும் கலற்றிவிட்டாள். என் மனதில் அவள் உதிர்த்து விட்டு போன உலர்ந்த உடற்கூடு மட்டுமே இருந்தது. என் கற்பனை ரசிய பிரபு வர்க்க எழுத்தாளர்களின் தொடர்ச்சி. தொழிலாளியின் உலகம் ஆரோக்கியமான உடலின் உலகம். அதை தால்ஸ்தோயும் தாஸ்தவயஸ்கியும் குப்ரினும் செகாவும் உணர முடியாது. அது வன்முறையின் போட்டியின் உலகம். பலவீனங்களும் தயக்கங்களும் அங்கு இல்லை. இயலாமை கொண்ட உடலின் தர்ம நியாயங்கள் இல்லை.
இயலாமையிலிருந்து உருவாகும் கனவுகளும் இல்லை. அங்கு வாழ்வது காட்டில் வாழ்வது போல. காட்டின் உயிர்ப்பு மிக்க பசுமைக்கு எதிராக வல்லவா நாம் நமது சாக்கடை நுரைக்கும் புழுதி பரவிய இடுங்கிய இரண்டு சந்துகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். வீடுகளை அதற்குள் கட்டி அதில் குஞ்சு பொறித்து வளர்க்கிறோம். நகரங்களாகவும் நாடுகளாகவும் அச்சந்துகளை விரித்து பரவ வைக்கிறோம். இப்பொந்துகளின் உலகில் பதுங்கும் திறனை உயிர் வாழ்தலின் அவசியம். சுருங்கிக் கொள்ளுதல், ஒடுங்கிக் கொள்ளுதல், ஒன்றோடொன்று அப்பிக்கொள்ளுதல், குறைந்தபட்சம் தலையையாவது புதைத்து கொள்ளுதல். நமது பெண்கள், ஆம், பிள்ளைமார் வீட்டு பெண்கள்தான். வெள்ளாடிச்சி என்றால்தான் நாக்குக்கு திருப்தி. பெருச்சாளிகளைப் போல தெருவுக்கு கோலம் போட வரும் உமையம்மையும் கோலம்மையும் எப்படி கூசுகிறார்கள்! விழித்து விழித்து பார்க்கிறாள். அந்நிய பார்வைப்பட்டால் ஒரு துள்ளலில் பொந்துக்குள் நுழைந்து விடுகிறாள். இருளில் இருந்து கொண்டு கண்மின்ன பார்க்கிறாள். கீச் கீச் என்கிறாள். சுவார ஓடங்களின் ஊடாக நடமாறுகிறாள். ஆனால் அவளுக்கு கூறிய பல்லும் கைகளும் உண்டு. தன் பொந்துகளை அவள் விரிவுபடுத்தபடியே போவாள். அந்த பொந்து வழியாக நீங்கள் போக முடிந்தால் இருண்ட வெதுவெதுப்பான சதுப்பு பாதை ரகசியமாக நகரையே சுற்றி வருவதை காண முடியும். கிளைகள் பிரிந்து ஓடுபாதைகள் பின்னி ஒருபோதும் மீள முடியாத புதிர்பாதையாக அது ஆகவும் கூடும். நல்லவேளை நான் வெள்ளாடிச்சியை கெட்டவில்லை. தோழர், இது வெட்டவெளி என் உலகம். பிரகாசமான புல்வெளி எனலாம். வலுவான கால்களும் நீலக்கழுத்தும் உள்ள உயிரினங்களே இங்கு உயிர் வாழ முடியும். வெயிலும் காற்றும் உண்டு, சுதந்திரம் உண்டு. ஆனால் பலவீனமானவற்றுக்கு இடமில்லை. அவை அங்கு நீதியில்லை என்று ஓலமிட்டபடி சாகக்கூடும். நான் ஒரு புல்வெளி மிருகத்தின் தோல் மீது ஏறி அங்கு வெட்டவெளியில் விரிந்த வானத்தின் கீழ் வாழ ஆசைப்பட்டேன். அது என்னை உதறிவிட்டது. ஒரு முறை கேள்விப்பட்டேன், அவள் தங்கராஜுடன் வாழ்கிறாள் என்று. அவள் கருவுற்றிருக்கிறாள் என்றும் செய்தி. அப்போது நான் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு தனிமையை உணர ஆரம்பித்த காலம். ஒரு கட்டத்தில் வழிகளை விரும்பவும் வரவேற்கவும் ஆரம்பித்திருந்தேன். வழியிலுள்ள போதையை தேடி என் மனம் அலைந்தது. அப்போது உலகமே என்னை வெறுக்கிறது என நம்பினேன். அதற்கு ருசு தேடி அலைந்தேன். கழிவிறக்கமே என் தனிமைகளை இனிமையாக ஆக்கியது. அக்காலகட்டத்தில் என் பகற்கனவுகளில் சிலுவையில் அறையப்பட்டேன். பின்பு உயிர் தெழுந்தேன். பாலை வெளியில் உதிராக்கப்பட்டு வெகு நாள் கழித்து கண்டெடுக்கப்பட்டேன். ஆம் தோழர், நான் என்னை புகாரினுடன் தான் அலையாளம் கண்டேன். அவருடைய விதியே எனக்கும் நிகழ வேண்டும் என்றும், வரலாற்றில் மீட்புக்காக காத்து பனிவெளியில் கிடக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன். என் எண்ணங்கள் என் கல்லறை மண்மேடு மீது வண்ண வண்ண காட்டு மலர்களாக விரிய வேண்டும். ஆனால் நான் புகாரின் இல்லை. அவரை அவரது இளம் மனைவி சைபீரிய பனிவெளியில் எங்கோ இடைவிடாது நினைவு கூர்கிறாள். என்னை யார் கண்டடைவார்கள்? எனக்கு மீட்பே இல்லை. என்னை தேடி வந்து தொடும் பிரக்ஞை ஏதும் எதிர்காலத்தில் இருப்பதாக இப்போது தெரியவில்லை. இல்லை, இது வெறும் கழிவிறக்கமாக இருக்கலாம். காலவெளி முடிவற்றது, மர்மங்கள் நிரம்பியது. அங்கு என்னை தேடி வரும் பிரக்ஞையின் விதை காத்திருக்கக்கூடும். அவனுக்காகவே இந்த அபத்தமான நீண்ட கடிதத்தை கூட எழுதுகிறேன் போலும். இந்த உடல் உதிர்ந்ததும் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும். முக்காலம் எனும் சட்டத்தில் பிறகு கட்டப்பட்டிருக்க மாட்டேன். எதிர்காலத்திற்கு சென்று அந்த விதையை தேடி கண்டுபிடித்து நீரூற்றி உயிர் பெற வைப்பேன். இசக்கி கர்ப்பிணியான பிறகு நான் பார்க்கவில்லை. அவள் மகனுக்கு இப்போது 3 வயது இருக்கலாம். அவன் என் மகன் என அவள் கூறுவதாகச் சொன்னார்கள். என் வாழ்வு ஏறத்தாழ முடிந்துவிட்டது. இனி ஏதும் மிச்சமில்லை. இன்னும் கொஞ்சம் பிரக்னை. அது தங்கி நிற்க கைப்பிடியளவு சதை. இனி எவர் மீதும் எனக்கு பிரியமில்லை என பலமுறை உணர்ந்தது உண்டு. ஆனால் அவளுடைய குழந்தை மீது இல்லை, என் மகன் மீது என்னை எறியாமலேயே என் பிரியம் படர்கிறது. அவளுடன் வாழ்ந்த நாட்களில் என்னை அரித்த ஒரு மனசஞ்சலம் உண்டு. அவள் கண்ணியல்ல. இந்த உடலை, இந்த மார்புகளை, இந்த துடைகளை, இந்த ரகசியமான வழியை பிறர் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் தரும் அருவறுப்பு அந்த புணர்ச்சிகளின் தீவிரத்தை மர்மமான முறையில் அதிகரித்தது என்றால் வியப்பு ஏற்படலாம். விந்தைதான், ஆனால் மனித மனம் இயங்கும் முறையின் விந்தை என எதுவுமே இல்லை. அதே போல அந்த பையன் வேறு ஒருவன் ரத்தன் என்ற எண்ணமே அவன் மீது இன்னும் பிரியத்தை ஏற்படுத்துகிறது. அவன் என்னை விட மேலான என் பிம்பம் ஒன்றின் மகன் என கற்பனை செய்வேன். அவன் மீதான பிரியம் மட்டுமே இப்போது என்னிலிருந்து தடையின்றி ஊறிப் பெருகுகிறது. பின்தொடரும் நிழலின் குரல் தொடரும்.